தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரமைப்பின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வணிகர்களை சந்தித்து ஆய்வு செய்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வணிகருடைய வாக்கு வங்கிகள் என்ன என்பதை ஒரு கணக்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கு தமிழகத்திலே ஏறக்குறைய 17% வாக்கு வங்கிகளாக வணிகருடைய வாக்கு இருக்கிறது. ஆகவே அந்தருடைய வாக்கு வங்கிகளை முறையாக செயல்படுத்துவதற்கும் வணிகருடைய கோரிக்கைகளை முறையாக செயல்படுத்தக்கூடிய அரசாக அமைவதற்கும் தமிழ்நாடு வணிகருடைய பேரமைப்பு வழிவகை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆய்வில் எங்களுடைய பல்வேறு திட்டங்கள் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். அந்த கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய அரசு அமையக்கூடிய சூழலை தமிழ்நாடு வணிகருடைய பேரமைப்பு உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, முடிவு என்பது தேர்தல் அறிவித்தவுடன் தமிழக பேரமைப்பினுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு கூட்டத்திலே மிக தெளிவாக முடிவெடுக்க இருக்கிறோம். இதற்கு தமிழகம் தழுவிய அளவில் ஏக ஒரு ஏகோபத்திய ஆதரவு வணிகரமத்திலே எழுந்திருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை வியாபாரிகளும் மக்களும் முடிவு செய்வார்கள். ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்பது எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒத்த கோரிக்கை. கொரோனா காலத்தில் ஏறக்குறைய 10,000 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. வியாபாரிகள் மீதும் சாதாரண இருசக்கர வாகனங்கள் மீதும் அந்த வழக்குகளை அரசு எந்த நிபந்தனை இல்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகருடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதாவது அரசு இடத்துல இந்த கொரோனா தொற்று பேரிடர் காலத்தில் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சாமானிய வியாபாரிகள் உணவுப் பொருளை வியாபாரம் செய்த அடிப்படையில் தொற்று ஏற்பட்டு மாண்டு போன வியாபாரிகள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை நேரடியாகவே சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம். அவரும் செய்வதாக அறிவித்தார்கள். ஆனால் இதுவரை எந்த முகாந்திரமும் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இது வியாபாரிகள் மத்தியிலே ஒரு ஏமாற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய நோக்கம் நிறைவேற எல்லா வல்ல இறைவன் அவரோடு இருந்து எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டு